உங்களால் <laughs> 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 அந்த அளவியல் டாப்பிக்கில் ஃபுல் மார்க் கம்பல்சரியாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஆனால் எல்லா மாடலையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக பார்த்துருக்கணும் இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் டாப்பிக்கில் கேட்டிருக்க கொஸ்டின்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ ஒரு பதினாறு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பதினாறு சம்மோட எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தரப்போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே மூணு இஸ்டு ரெண்டு அச்ச செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் முறையே அஞ்சு இஷ்டு ஒன்பது எனில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காங்க ஸோ என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அளவியலே பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நார்மலாக விகிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பரோட விகிதம் இது அதோட கூடுதல் இல்லைன்னா பெருக்கற்பலன் இந்த நம்பர் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த விகிதம் இருக்கு இல்லையா ஸோ விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூடையும் எக்ஸை பெருக்கி அந்த நம்பர்னு எடுத்துக்குவோம் ஓகேங்களா சேம் அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கலாம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க நீளம் அகலம் ஓகேங்களா ஸோ எல் ஈஸ் டு பி என்னவா மூணு ஈஸ் டு ரெண்டு ஸோ என்ன பண்ணிக்கலாம் இது கூட எக்ஸை பெருக்கி அந்த வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எல் ஈக்குவல் டு மூணு எக்ஸு பி ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் ஓகேங்களா சுற்றளவு பரப்பளவு விகிதம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இஸ்டு ஒன்பது ஓகேங்களா ஸோ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன செவ்வகத்தோட சுற்றளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ எல் பிளஸ் டூ பி ஓகேங்களா அதாவது எப்படி இருக்கும் செவ்வகம் இந்த மாதிரி இருக்கும் இது எல் இது எல் இது பி இது பி எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் அதோடய சுற்றளவு எப்படி கண்டுபிடிப்போம் சுற்றி வர பக்கத்தோட வேல்யூஸை கூட்டினா நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் ரெண்டு பி இருக்கா ஸோ கூட்டணும் அப்படின்னா நமக்கு சுற்றளவு கிடைச்சிரும் ஈஸ்ட் டூ பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகத்துக்கு பரப்பளவு நீளம் இன் டூ அகலம் ஈக்குவல் டு அஞ்சு இஸ் டூ ஒன்பது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் இருக்க நம்ம இதை பின்னமா மாத்திக்கலாம் எப்படி மாத்தலாம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் வர்றது மேலே போயிடும் ஓகேங்களா இந்த இடத்துல டூவாக காமனா வெளியே எடுத்துக்கலாம் என்ன ஆகும் டூ இன் டூ எல் ப்ளஸ் பின்னு ஆகிடும் ஓகேங்களா Div byaría, divided by the eastக்கு பதிலா divided by செகண்ட் வர்றது கீழ வந்துரும் ஓகேங்களா அதே மாதிரி இதே எழுதலாமா 5/9n எழுதலாம் first வர்றது மேலே செகண்ட் வர்றது கீழே eastக்கு பதிலா divided by ஓகேங்களா ஓகே இப்ப l and bக்கு பதிலா இந்த values-ஐ substitute பண்ணனும் அப்படினா நமக்கு x value தெரிஞ்சிரும் அந்த x கொண்டு போய் substitute பண்ணா நமக்கு நீலமகளம் ரெண்டுமே தெரிஞ்சிரும் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க டூ இந்த இடத்துல எல் பிக்கு சப்ஸ்க்ரிட் டூ இன் டூ எல் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ் பிளஸ் பி பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் டிவைடட் பை மூணு எக்ஸ் பிளஸ் சாரி இன் டூ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டூ அஞ்சு பை ஒன்பது ஸோ இப்போ பாருங்க உள்ள பெருக்குன்னா என்னாகும் ரெண்டு இன் டூ இது என்ன ஆகும் அஞ்சு எக்ஸ் அப்போது ரெண்டு அஞ்சு பத்து பத்து எக்ஸ் பை ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் இன் டூ எக்ஸ் டூ அஞ்சு பை பாருங்க

மூவஞ்சு என்ன பாஞ்சு ஸோ பதினஞ்சு எக்ஸ் எக்ஸ் மட்டும் நமக்கு வேணுமா ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீதியே ஈக்வேஷன் கிராஸ் பண்ணலாம் பாருங்க

நம்ம எடுக்கும் போதே இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அவங்க வந்து அழகு சொல்லலை சென்டிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லவே இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் மீட்டர்னே நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கலாம் ஏன்னா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டரில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆறு மீட்டர் ஸோ அகலம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஆறு மீட்டர் இதுவே நீளம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த மூணு கூட மூணு பேருக்கணும் ஸோ ஒன்பது மீட்டர்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்கிறத தரவா படிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா என்ன <tellan> <tellan> தெரியணும் ஃபஸ்ட்டு அது ஒரு சுற்று சுற்றும் போது எவ்வளோ தொலைவை கடந்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த தொலைவு வந்து எத்தனை சுற்று சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ ஒரு சுற்று சுற்றுனது தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அந்த வட்டத்தோட சுற்றளவு தெரியணும் ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஆறு வந்து முப்பத்தி அஞ்சு ஸோ வட்டத்தின் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா

ஈக்குவல் டு ஐநாங்கி இருபது இருபத்தி ரெண்டு ஸோ இருநூத்தி இருபது சென்டிமீட்டர் இந்த இடத்துல கொஸ்டின் பாருங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு முறை சுத்தத்துக்கு ஓகேங்களா ஒரு முறை அந்த சக்கரம் சுத்தறத்துக்கு எவ்வளோ க தொலைவு கிடக்குது இரநூத்தி இருபது சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டர் தொலைவு கடக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சென்டிமீட்டரில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக என்ன பண்ணலாம் இந்த மீட்டரில் இருக்கிறத நம்ம சென்டிமீட்டரெலாம் மாற்றலாம் ஓகேங்களா ஸோ நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு சென்டிமீட்டரில் வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம நூறாளை பெருக்கணும் அப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்க பதினஞ்சாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இரநூத்தி இருபது சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுத்து சுத்துது அப்படின்னா மொத்தமாக எத்தனை சுற்று சுற்றும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வேல்யூஸில் இருந்து ஓகேங்களா ஒரு சுத்து சுற்றுனதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை சுத்து சுற்றி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா பாருங்கள் சீரோக்கு சீரோ கேன்சல் பதினொன்று நாள் அடித்தா ரெண்டு பதினொன்று நாள் அடித்தா நூற்றி நாற்பது ரெண்டாள் அடித்தோம் அப்படின்னா எழுவது ஸோ அந்த சக்கரம் பார்த்திங்க அப்படின்னா எழுவது சுற்று சுற்றி இருக்கும் எது எப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு மீட்டர் தொலைவு கிடக்கிறதுக்கு அது எழுபது சுற்று சுத்தி இருக்கும் ஓகேங்களா அழகு ஒன்றாவே இருந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நமக்கு ஒரு சுற்றுல ஒரு முறை சுற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் கிடைக்கிது ஓகேங்களா அவங்க மீட்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம சென்டிமீட்டராக மாத்திட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது எத்தனை தொலைவு கடந்திருக்கோ அது டிவைடட் பை ஒரு முறை சுற்றுறதுக்கு எவ்வளோ தொலைவு கிடக்கும் இது டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக எத்தனை சுற்று சுற்றி இருந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் நாலு மடங்குக்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்ட கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க பாருங்க முக்கோணத்தின் அடிப்பக்கம் அடிப்பக்கம்னா என்ன பி ஓகேங்களா அதோட உயரத்தின் நான்கு மடங்குக்கு சமம் ஓகேங்களா புரியுதுங்களா அடிப்பக்கம் வந்து உயரத்தை விட நாலு மடங்கு அதிகம் நாலு மடங்குன்னு என்ன நாளால் பெருக்கணும் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அதன் பரப்பளவு ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இன்டூ பிஹெச் உயரம் இருக்கிறதால ஹாஃப் இன்டூ பிஹெச் ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா இப்படி இருந்ததுன்னா பி வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் b equal to 4h ஆ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல b க்கு பதிலா 4h னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் என்ன கிடைக்கும் பாருங்க 1/2 4h h, h. h 50 ஓகேங்களா சோ இது என்ன ஆகும் ரெண்டால அடிச்சா 2 னு கிடைக்கும் அப்ப 2h2 50 h2 மட்டும் வேணும் அப்படினா இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணும்போது டிவைடட் பைல வரும் அடிச்ச அப்படினா என்ன கிடைக்கும் 25 னு கிடைக்கும் சோ h h2 5 ஸ்கொயர் னு எழுதலாம் 25 நம்ம 5 ஸ்கொயர் னு எழுதலாம்

நாலு இன் டு ஹெச்க்கு பதிலாக அஞ்சு சப்ஸ்க்ரூப் பண்ணா என்ன கிடைக்கும் இருவதுன்னு கிடைக்கும் ஸோ இருபது மீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் நமக்கு தான் சிதா ஓகேங்களா புரியுதுங்களா தெளிவா படிச்சுக்கோங்க எது வந்து எந்த வேல்யூவை விட மடங்கு அதிகம் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க வேல்யூ சப்ஸ்க்ரூப் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா அளவியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா சம் போட்டுருல ஓகேங்களா ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஓகேங்களா இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஹெச் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பியும் கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக

இருபது ஸ்கொயர் நானூறு இருபது ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் B ஈக்குவல் டு நமக்கு கிடைக்கிற ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் H கண்டுபிடிச்சி பி கண்டுபிடிச்சாலும் சரி அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாகவே பி கண்டுபிடிச்சாலும் சரி ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் இந்த இதை அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கதை தெளிவாக நம்ம படித்து எழுதிக்கணும் ஓகேங்களா புரியுதுங்களா பாரு மூன்று கோணங்கள் எக்ஸ் முப்பது டிகிரி எக்ஸ் மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் கொடுத்துட்டாங்க எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ உள்கோணங்களின் கூடுதல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ முக்கோணத்தின் கூடுதல் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உள்கோணங்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா என் மைனஸ் ரெண்டு இன்டூ நூத்தி எண்பது டிகிரி ஓகேங்களா இந்த இடத்துல என் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஓகேங்களா அதாவது பக்கங்களின் எண்ணிக்கை ஸோ பக்கங்களின் எண்ணிக்கை மைனஸ் ரெண்டு இன்ட்டு நூற்றி எண்பது டிகிரி ஸோ முக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்கும் மூணு பக்கங்கள் இருக்கும் அப்போ மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு நூற்றி எண்பது டிகிரி ஸோ மூணு மைனஸ் ரெண்டு என்ன ஒன்று ஸோ ஒன்று இன்ட்டு நூற்றி எண்பது டிகிரி நூற்றி எண்பது டிகிரி அப்போது முக்கோணத்தின் உள் கோணங்களின் கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோணங்களுமே கொடுத்துருக்காங்களா அது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கோணம் வரணும் நூற்றி டிகிரி வரணும் பாருங்க எக்ஸ் மைனஸ் முப்பது டிகிரி பிளஸ் எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி பிளஸ் X plus பதினஞ்சு டிகிரி ஈக்குவல் to நூற்றி degree இந்த மூணையும் கூட்டினா நமக்கு நூற்றி ஐம்பது டிகிரி வரணும் ஏன் அப்படின்னா உள்கோணங்களின் கூடுதல் நூற்றி இந்த முக்கோணத்துக்கு ஓகேங்களா இப்போ கூட்டிங்க பாருங்க X X எக்ஸ் அப்போ மூணு எக்ஸ் மைனஸ் முப்பது மைனஸ் நாற்பத்தஞ்சு மைனஸ் எழுபத்தஞ்சு போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் அறுபதுன்னு கிடைக்கும் ஈக்குவல் to நூற்றி எண்பது ஸோ மூணு எக்ஸ் ஈக்குவல் டூ இந்த அறுபது ஈக்வேஷன் கிராஸ் வரும் இப்போ நூற்றி

எண்பது டிகிரி அதுக்கப்புறம் கொடுத்திருக்க கோணங்களை எல்லாம் கூட்டணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வரணும் ஓகேங்களா ஸோ அதை வச்சு தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் பாருங்க அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பள உள்ள ஒரு நாற்கரத்தின் ஒரு மூளைவிட்டம் ஏழு சென்டிமீட்டர் மேலும் எதிர் உச்சிகளில் இருந்து அம்மூளைவிட்டத்திற்கு வரையப்படும் குத்துக்கோடி குத்துக்கோடுகளின் நீளங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் சென்டிமீட்டர் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க மூளைவிட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ டி ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் எதிரெதிர் பக்கத்தில் இருந்து அந்த மூளைவிட்டத்துக்கு கோடு வருதா அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஒன் ஹெச் வச்சுட்டோம்னு சொல்லலாம் ஸோ ஹெச் ஒன் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத எக்ஸ் அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ நாற்கரத்தின் பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா ஹாஃப் இன்டூ டி இன்டூ ஹெச் ஒன் பிளஸ் ஹெச் டூ அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தெரியாததை கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் Half into d டிக்கு பதிலாக ஏழு ஹெச் ஒன் அஞ்சு x. ஹெச் டூ எக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் அறுபத்தி மூணு equal ரெண்டு ஈக்வல் டூ ஸோ இந்த ஏழு ஈக்வேஷன் கிராஸ் பண்ணிக்கலாம் என்னென்னு வரும் ஸோ ரெண்டு மேலே 7 ஏழு by பைக்கு கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ அஞ்சு plus எக்ஸ் இப்போ ஏழால் அடிக்கலாமா அடித்தேன்னா இது ஒன்பது டைம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஒன்பது இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ஸோ அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் நமக்கு எக்ஸ் மட்டும் வேணுமா அந்த வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கிட்டு மீதி வேல்யூஸை ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணுங்கள் என்ன ஆகும் மைனஸில் வரும் அப்போ பதினெட்டு மைனஸ் அஞ்சு என்ன கிடைக்கும் பதிமூணு ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு இங்க பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஓகேங்களா புரியுதுங்களா அவங்க குடுத்துருக்க நம்ம பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சதுனா ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அறுபது மீட்டர் இன் டு நாற்பது மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் மூன்று மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் சோ என்ன சொல்லியிருக்காங்க மைதானத்தில் ஆனால் ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல் இன்ட்டு பின்னு அர்த்தம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளைல இருக்க மாதிரி இருக்கா ஸோ எல் இன்ட்டு பின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா அறுபது இது நாற்பது ஸோ இந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுறாங்க எல்லா பக்கத்துலேயும் மூணு மீட்டர் வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா விரிவுபடுத்துறாங்க அப்படி விரிவுபடுத்துனாங்க அப்படின்னா இந்த விரிவுபடுத்துனாங்க இல்லையா இந்த பக்கத்தோட பரப்பளவு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வக பாதையின் பரப்பளவு ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம் ஆனா இந்த இடத்துல ஸ்மால் எல் ஸ்மால் பி தெரியும் ஓகேங்களா ஸ்மால் எல் ஸ்மால் பி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மால் எல் அறுபது ஸ்மால் பி நாற்பது ஓகேங்களா நமக்கு கேபிட்டல் எல்லும் கேபிட்டல் பியும் தெரியணும் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எல்னா என்ன இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அறுபது ஓகேங்களா இந்த வேல்யூஸ் அறுபது இந்த பக்கம் ஒரு மூணை சேர்த்துறாங்க இந்த பக்கம் ஒரு மூணை சேர்த்துறாங்க அப்போ ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அறுபது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஸோ என்ன கிடைக்கும் அறுபத்தி ஆறு ஸோ கேப்பிட்டல் எல் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு அடுத்து கேப்பிட்டல் பி இந்த வேல்யூஸ் ஓகேங்களா நமக்கு ஆல்ரெடி இது தெரியும் என்ன நாற்பதுங்கிறது தெரியும் இந்த சைடு ஒரு மூணு எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க இந்த சைடு ஒரு மூணு எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க அப்போ மூணு ப்ளஸ் மூணு ஈக்குவல் டூ நாற்பத்தி ஆறு ஸோ கேப்பிட்டல் எல் கேப்பிட்டல் பி ரெண்டுமே தெரிஞ்சிச்சு இப்போ வந்த அந்த விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா செவ்வக பாதையின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம் கேப்பிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி அதாவது வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் உள்ச்செவ்வகத்தின் பரப்பளவு அதாவது இந்த ஃபுல்லாக இதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பாதை இருக்குல்லையே அதோட பரப்பளவு தெரிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ கேப்பிட்டல் எல் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு கேப்பிட்டல் வி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு மைனஸ் ஸ்மால் எல் பார்த்தீங்கன்னா அறுபது ஸ்மால் பி பார்த்திங்கன்னா நாற்பது ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கலாமா பாருங்க அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு 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 முப்பத்தாறு மீதி மூணு முப்பத்தாறு முப்பத்தி ஒன்பது ஆறுநாங்க இருபத்தி நாலு மீதி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு அப்போ ஆறு பதிமூணு பத்து ஒன்று அப்போ மூணு ஜீரோ மூணு ஆறு ஓகேங்களா மைனஸ் ஆறுநாங்கு இருபத்தி நாலு ரெண்டு ஜீரோ ஸோ மூவாயிரத்தி முப்பத்தாறு மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூறு கழிச்சா என்ன கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு ஸோ ஆறு ஜீரோ அவ்வளோதான் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா பரப்பளவு ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் சி தான் ஆன்சர் ஓகேங்களா அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக படிச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா புரியுதுங்களா செவ்வக வடிவிலான அறுபது மீட்டர் இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூளையில் ஒரு குதிரை மேய்வதற்காக பதினாலு மீட்டர் நீளம் கொண்ட கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது குதிரை மேயாத களத்தின் பரப்பை காண்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஒரு செவ்வக வடிவம் ஓகேங்களா செவ்வக வடிவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கார்னர்ல ஓகேங்களா நான் இந்த கார்னர் எடுத்துக்கிறேன் எது வேணா எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்காங்களா அந்த செவ்வகத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீளம் அறுவது அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு எல்லு செகண்டு பி ஓகேங்களா நீளம் அறுவது அகலம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஏதோ ஒரு மூளையில் குதிரையை கட்டி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ குதிரை பார்த்திங்க அப்படின்னா அது மேயுறதுக்காக பதினாலு மீட்டர் நீளம் இருக்க ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குதிரை இங்கேருந்து ஒரு பதினாலு மீட்டர் தூரத்துக்கு அது வரலாம் ஓகேங்களா அதே மாதிரி என்னாகும் இங்கேயும் பதினாலு மீட்டர் தூரத்துக்கு அது வரலாம் கரெக்டா இங்க இருந்து இது வரைக்கும் போய் என்ன ஆகும் இங்க இருந்து இது வரைக்கும் போகும் ஓகேங்களா இந்த இடத்துல அது மேயலாம் புரியுதுங்களா அந்த குதிரை இந்த பதினாலு மீட்டர் நீளம் கயிறை கட்டியிருக்கு அப்படின்னா பதினாலு மீட்டர் வரைக்கும் வரும் அந்த இடத்துல அப்படியே இப்படி போச்சுன்னா இங்க பதினாலு மீட்டர் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த குதிரை மேயற இடம் ஆனால் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா குதிரை மேயாத இடத்தின் பரப்பளவு அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இதுலேருந்து இந்த பரப்பளவை அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி அதில் இருந்து இந்த பகுதி இருக்கு இல்லையா இதோட பரப்பளவை கண்டுபிடிச்சி கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் இந்த வடிவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா பார்த்திங்க அப்படின்னா இது என்னது வட்டக்கோண பகுதி ஓகேங்களா ஸோ வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் இங்கேருந்து இது பதினாலு மீட்டர் அப்போ இது என்ன வட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரேடியஸ் ஓகேங்களா ஸோ ரேடியஸ் பதினாலுன்னு கிடைச்சிருச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டு விதத்தில் போடலாம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தொண்ணூறு டிகிரின்னு கிடைக்குது ஓகேங்களா ஸோ ஆங்கிள் பார்த்தோன்னா தொண்ணூறு டிகிரி வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு டிகிரி ஸோ மையக்கோணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்கிறது டிவைடட் பை முந்நூற்றறுபது டிகிரி இன்டூ வட்டத்தின் பரப்பளவு இப்படி போடுவோம் இல்லையா அடிச்ச எத்தனை டைம் வரும் நாலு டைம் வரும் அப்போ ஒன்று பை நாலு பையார் ஸ்கொயர் அப்போ வந்த வட்டக்கோணப் பகுதியோட பரப்பளவை இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்றையும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வட்டக்கோண பகுதியோட மையக்கோணம் வந்து தொண்ணூறு டிகிரியாக இருந்தது அப்படின்னா அது வந்து நாலு சமபாதியாக பிரிச்சுருக்காங்கன்னு அர்த்தம் எப்படின்னா பாருங்கள் இப்போ தொண்ணூறு டிகிரி இதை நாலால் பெருக்குங்க என்ன வரும் நாமும் சார் ஒம்பது நாங்கள் முப்பத்தி ஆறு ஸோ முந்நூற்றறுபது டிகிரி ஸோ வட்டத்தோட மையக்கோணம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றறுபது டிகிரி இப்போ என்ன அர்த்தம் அந்த வட்டத்தை நாலு சம பகுதியாக பிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதில் ஒரு பகுதி தான் இது அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா கால் வட்டம் ஓகே அப்போ கால் வட்டத்தோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பை நாலு பையார் ஸ்கொயர் இருக்குங்களா ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் கால் வட்டம்னு நினைச்சாலும் சரி அப்படி இல்லை அப்படின்னா மைய கோணம் வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி உங்களுக்கு ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் ஒன் பை ஃபோர் இன்டூ பையார் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ மிது இந்த குதிரை மேயாத பக்கம் ஓகேங்களா குதிரை மேயாத பக்கத்தின் பரப்பு ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த செவ்வகத்தோட பரப்ப கண்டுபிடிச்சி மைனஸ் இந்த குதிரை மேயது இல்லையா வட்ட பகுதியின் பரப்பு ஸோ செவ்வகத்தோட பரப்பளவு என்ன எல் B, பி வட்ட பகுதி இந்த வட்ட பகுதிக்கு பரப்பளவு என்ன ஒன்று ஓகேங்களா பண்ணலாமா பாருங்களை கொடுத்துட்டாங்க எல் அறுபது பி நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ஒன்று பை நாலு இன்டூ பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆறு என்ன பதினாலு அப்போ பதினாலு ஓகேங்களா ஓகே படிச்சு பாருங்க ஏழால் அடித்தா இது ரெண்டு ரெண்டால் அடித்தா இது கேன்சல் ஆயிரும் இது பார்த்திங்க அப்படின்னா ஏழுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் அறுபது இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு ஆறால் பெருக்குங்க கடைசியாக ஜீரோ சேர்த்திக்கலாம் பன்னெண்டு மீதி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ இர ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மைனஸ் இருபத்ரெண்டு இன்ட்டு ஏழு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று பதினஞ்சு அப்போ மைனஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு இப்போ கழித்து போட்டால் ஆன்சர் பாருங்கள் ஆறு இந்த இடத்துல ஒன்றுன்னு வந்துடும் பதினொன்று ஆறு இந்த இடத்துல நாலுன்னு வந்துடும் நாலில் ஒன்று போனால் மூணு அப்ப ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா பரப்பளவு ஓகேங்களா ஸோ அப்ப ஆன்சர் என்ன ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதா ஆன்சர் ஓகேங்களா அவங்க வந்து குதிரை மேயிற இடத்தோட பரப்பளவு கேட்குறாங்களா மேயாத இடத்தோட பரப்பளவு கேட்குறாங்களாங்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கால் வட்டம் தான் அதை நீங்கள் எந்த மாதிரி வேணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த டிகிரி ஓகேங்களா அந்த வட்ட கோணம் பகுதியோட மைய கோணம் தொண்ணூறு டிகிரியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து கால் வட்டம் தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் மையக்கோணம் வச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சம பகுதியாக பிரிக்கிறாங்களே அதை வச்சும் நீங்கள் ஃபார்முலா பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் வட்டத்துக்கான ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கால் வட்டத்தின் பரப்பளவு என்ன வட்டத்தின் பரப்பளவு டிவைடட் பை நாலு ஓகேங்களா ஸோ என்ன மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க மேயாத இடம் கேட்டதால் நம்ம அந்த செவ்வகத்தில் இருந்து அந்த வட்டக்கோண பகுதியை பரப்பளவை கழிச்சிடறோம் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த பர்ஷன் பண்ணலாம் பாருங்கள் ஒரு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய மூன்று கனச்சதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனச்சதுரம் செய்தால் அதன் மொத்த புறப்பரப்பளவு என்ன ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா மூணு கனச்சதுரத்தை உருக்கி ஒரு கனச்சதுரம் செய்யறாங்க அப்ப அந்த மூணு கனச்சதுரத்தோட கன அளவு இருக்கில்லையா அது பார்த்தீங்க அப்படின்னா மூணையும் கூட்டினோம் அப்படின்னா இந்த புதுசா கிடச்சிருக்குல்லையா அதோட கன ஈக்குவலா தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ என்ன சொல்ல வரேன்னு பாருங்க அந்த புதுசா செய்கிறாங்க இல்லையா புதிய கனச்சதுரம் புதிய கனச்சதுரத்தின் கன அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கு இல்லையா மூணு கனச்சதுரம் இதோட கன அளவை கூட்டணும் அப்படின்னா ஓகேங்களா சோ மூணு கனச்சதுரத்தோட கன அளவை கூட்டணும் அப்படின்னா அது வந்து புதிய கனச்சதுரத்தோட கன அளவா இருக்கும் கம்பல்சரியா ஏன்னா அதை உருக்கி தான் இதை செய்யறோம் ஓகேங்களா சோ என்ன கிடைக்கும்னு பாருங்க ஓர் ஆல்ரெடி இங்கே வந்து என்ன கொடுக்காங்க பக்கம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கன அளவு எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ வந்து பக்கம் ஏ அப்படின்னா கன அளவு பார்த்திங்க அப்படின்னா ஏ க்யூப் ஓகேங்களா அப்போ ஒன்று க்யூப் ப்ளஸ் ஆறு க்யூ ப்ளஸ் எட்டு க்யூப் இந்த மூணையை கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த புதிய கனச்சதுரத்தின் கன அளவு கிடைக்கும் பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஆறு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு இன்ட்டு ஆறு இரநூத்தி பதினாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு ஓகேங்களா எட்நாங்க முப்பத்தி ரெண்டு மூணு நாப்பத்தெட்டு ஐம்பத்தொன்னு ஸோ ஐநூற்றி பன்னெண்டு இது எல்லாமே கூட்டினா என்ன வரும் பாருங்க இரநூத்தி பதி இரநூத்தி பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு பதினேழு ஒன்பது ரெண்டு ஏழு அப்போ கிடைக்குதா இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய கனச்சதுரத்தின் கன அளவு ஸோ கனச்சதுரத்தோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன இங்கே தானே சொன்னேன் ஓகேங்களா ஸோ மூணு கன அளவையும் கூட்டணும் இப்ப இது என்னவா இருக்கும் ஏ க்யூப் ஈக்வல் டுநூத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த ஏழுநூத்தி இருபத்தி ஒன்பத நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்பது கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஒம்போது ஒம்பது எண்பத்தொன்று எண்பத்தொன்னு இன்ட்டு ஒன்பது போட்டோம் என்ன வரும் ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஸோ ஒன்பது க்யூப்னு எழுதலாம் கேன்சல் ஆகிரும் கிடைக்கும் இந்த ஒன்பது அப்படிங்கிறது அந்த புதிய அதோட பக்கம் ஓகேங்களா பக்க அளவு ஒன்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அதோட மொத்த புற பரப்பளவு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பரப்பளவு அப்படின்னா ஆறு ஏ ஸ்கொயர் தான் ஃபார்முலா ஓகேங்களா அப்போ ஆறு ஸ்கொயர் ஸோ ஆறு எண்பத்தி என்ன வரும் பாருங்க ஆறு நாற்பத்தி எட்டு அப்ப நானூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதிய கனச்சதுரத்தோட மொத்த புற பரப்பளவு ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சி தான் ஓகேங்களா கொஸ்டினை தரவா படிச்சுக்கோங்க அவங்க வந்து மூணு கணச்சதுரத்தை உருக்கி ஒரு புதிய கனச்சதுரம் செய்கிறாங்க அப்போ கன அளவில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது ஆனால் அந்த மூணையும் கூட்டி வர்ற கன வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கனச்சதுரத்தோட கன அளவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் புறப்பளவு ஃபார்முலா புற பரப்பளவு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு கனச்சதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க ஸோ மீட்டரில் கேட்குறாங்க பக்கத்தோட நீளம் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா கனச்சதுர வடிவத்தில் இருக்குது அதோட எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தொட்டி ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கனச்சதுரத்தோட கன அளவு கனச்சதுரத்தின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் ஓகேங்களா நமக்கு மீட்டர் க்யூப்பில் இருந்ததுன்னா அந்த வேல்யூவை பக்கமாக மாற்றும் போது நமக்கு மீட்டரில் கிடைக்கும் ஓகேங்களா ஆயிரம் லிட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் cube ஓகேங்களா ஸோ நமக்கு லிட்டரில் இருந்தது அப்படின்னா மீட்டர் கியூபாக மாற்றுறதுக்கு நம்ம ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் ஸோ அறுபத்தி நாலாயிரம் டிவைடட் பை ஆயிரம் மீட்டர் கியூப் இது வந்து மீட்டர் கியூபாக மாறிடும் எப்போ ஆயிரத்தால் டிவைட் பண்ணும்போது ஸோ மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ கேன்சல் என்ன வரும் அறுபத்தி நாலு மீட்டர் கியூப்னு கிடைக்கும் இது என்ன அந்த கனச்சதுரத்தின் கன அளவு ஸோ கனச்சதுரத்துக்கு கன அளவு ஃபார்முலா என்ன ஏ கியூப் அப்ப ஏ க்யூப் நாலு இந்த அறுபத்தி நாலு எப்படி எழுதலாம் நாலு கியூபு எழுதலாம் இ கியூபுக்கும் கேன்சல் ஆயிரும் அப்ப அதோட பக்கத்தோட வேல்யூ என்ன நாலு மீட்டர் நம்ம கியூப் மாத்திருக்கும் சோ பக்கத்தோட வேல்யூ நாலு மீட்டர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ லிட்டர்ல கொடுத்துட்டு மீட்டர் கியூப் கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தால டிவைட் பண்ணணும் லிட்டர் அதுக்கப்புறம் மீட்டர் கியூப்ல கொடுத்துட்டு லிட்டர்ல கேட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தால பெருக்கணும் ஓகேங்களா சோ இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் புரியுதுங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு கன அகலம் உயரம் கன அளவு முறையே பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் மற்றும் மூவாயிரத்தி எண்பது சென்டிமீட்டர் கியூபெனில் அதன் நீளத்தை காண்க ஸோ கன அளவு கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் போடப் போகிறோம் பாருங்கள் கன செவ்வகத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அந்த மூணு வேல்யூஸ் நீளம் அகலம் உயரம் இந்த மூணத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த கன செவ்வகத்தோட கன அளவு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கிற தெரிஞ்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்ட்ரூப் பண்ணுங்கள் தெரியாத கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்கள் கன செவ்வகத்தின் கன அளவு கொடுத்துட்டாங்க மூவாயிரத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அகலம் கொடுத்துருக்காங்க நீளம் நமக்கு தெரியாது அகலம் பார்த்தீங்கன்னா பத்து உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஸோ நம்ம எல் தான் கண்டுபிடிக்கணும் எல்லை மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க இந்த வேல்யூஸை ஈக்வேஷன் க்ராஸ் பண்ணால் என்ன டிவைடட் பையில் வரும் அப்போ மூவாயிரத்தி எண்பது டிவைடட் பை

இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பையார் ஸ்கொயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கோலத்தின் வலைபரப்புக்கு ஃபார்முலா இந்த இடத்துல ரெண்டு கோலம் இருக்கிறதால நான் ஆர் ஒன் ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஆர் டூ ஸ்கொயர்ன்னு ஓகேங்களா ரெண்டு கோலத்தின் வலைபரப்புகளின் விகிதம் விகிதம்னா என்ன டூ என்ன ஒன்பது ஈஸ்டூ இருபத்தி அஞ்சு ஸோ விகிதத்தை நம்ம பின்னமாக மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் வர்றது மேலே செகண்ட் வர்றது கீழே ஓகேங்களா டூக்கு பதிலாக டிவைடட் பை அதே மாதிரி அதை எழுதலாமா ஒன்பது பை இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ ஃபோர் பை ஃபோர் பை கேன்சல் ஆயிரும் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ என்ன வரும் பாருங்கள் ஒன்பது டிவைடட் பை இருபத்தஞ்சு அப்போ இதை மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் இதை அஞ்சு ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ பாத்தீங்க அப்படின்னா எழுதலாம் அதே மாதிரிமா ஆர் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டூ சேம் இதையும் அதே மாதிரி எழுதலாம் அப்போ மூணு பை அஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆயிரும் அப்போ ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் டூ ஈக்வல் டூ மூணு பை அஞ்சு ஸோ இதை விகிதத்துல எப்படி எழுதலாம் மேல வர்றது ஃபஸ்டு கீழே வர்றது செகண்டு டிவைடட் பைக்கு பதிலாக என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் ஒன் வந்து மூணு ஆர் டூ வந்து அஞ்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கன அளவுகளின் விகிதம் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டுங்கிறதால ஆர் ஒன் க்யூப் ஆர் டூ க்யூப்னு வச்சுக்கலாம் ரெண்டுக்கும் விகிதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ விகிதத்தை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பின்னமாக எழுதிட்டா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வர்றது மேலே எழுதிக்கோங்க செகண்ட் வர்றது கீழே எழுதிக்கோங்க ஓகேங்களா இந்த ஈஸ்டுக்கு பதிலாக டிவைடட் பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆயிரும் பை பை கேன்சல் ஆயிரும் இம்மீது என்ன மட்டும் இருக்கும் ஆர் ஒன் க்யூப் டிவைடட் பை ஆர் டூ க்யூப் ஓகேங்களா ஸோ நமக்கு ஆர் ஒன் ஆர் டூ வேல்யூ தெரியும் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் என்ன வரும் மூணு க்யூப் டிவைடட் பை அஞ்சு க்யூப் ஸோ மூணு க்யூப் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஒம்போது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அஞ்சு கியூப் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இதை இப்படி விகிதமாக எழுதலாம் மேலே வர்றது ஃபஸ்ட்டு கீழே வர்றது செகண்டு இடையில டிவைட் பைக்கு பதிலாக என்ன ஐ இஸ் அப்போ இருபத்தேழு இஸ் நூற்றி இருபத்தஞ்சு தான் ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ விகிதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அதை வந்து டிவைடட் பை பின்னத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இரண்டு உருளைகளின் ஆரங்களின் விகிதம் அஞ்சு இஸ் மூணு எனவும் அவற்றின் உயரங்களின் விகிதம் மூணு இஸ் அஞ்சு எனவும் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆறங்களோட விகிதமும் உயரங்களோட விகிதமும் கொடுத்துட்டு கன அளவு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆரங்களோட உயரமோ இல்லைனா வந்து ஆறங்களோட விகிதமோ இல்லைனா உயரங்களோட விகிதமோ ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு கன அளவு வேல்யூ கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த வேல்யூஸ் விகிதம் இருக்குல்லையா இல்லையா விகிதத்தில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ் கூடையும் எக்ஸால பெருக்கி நம்ம போட்டுக்கலாம் இந்த இடத்துல ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா விகிதத்தில் இருக்குது ஸோ நம்ம எக்ஸ் ஒய் இந்த மாதிரிலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஒன் ஆர் டூ விகிதம் வந்து அஞ்சு ஈஸ்டு மூணு அடுத்து ஹெச் ஒன் ஹெச் டூ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஈஸ்டு அஞ்சு அப்போ இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்துக்கலாம் ஆர் ஒன்னுக்கு பதிலாக அஞ்சு ஆர் டூக்கு பதிலாக மூணு ஹெச் ஒன்னுக்கு பதிலாக மூணு ஹெச் டூக்கு பதிலாக அஞ்சு அப்படிங்கிறத விகிதத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கிறது கிடையாது அடுத்து என்ன கேட்குறாங்க அவற்றின் கன அளவுகளின் விகிதம் ஸோ உருளையின் கன அளவு தெரியணும் ஸோ உருளையான கன அளவுக்கு ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டு உருளை அப்போ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் பை ஸ்கொயர் ஹெச் டூ ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல விகிதத்தில் நம்ம பின்னமாக எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் டூ ஸோ வர்றது மேலே செகண்ட் வர்றது கீழே ஈஸ்டுக்கு பதிலாக ஓகேங்களா ஸோ பை பை கேன்சல் ஆயிரும் இப்போ ஆறு ஒனுக்கு பதிலாக அஞ்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ அஞ்சு ஸ்கொயர் இன் டூ ஹெச் ஒனுக்கு பதிலாக என்ன மூணு டிவைடட் பை ஆர் டூக்கு பதிலாக மூணு அப்போ மூணு ஸ்கொயர் ஹெச் டூக்கு பதிலாக அஞ்சு ஓகேங்களா ஸோ வேலையை பார்க்கலாமா பாருங்க மூணு அடித்தா இந்த இடத்துல ஒரு மூணு கேன்சல் ஆயிரும் அஞ்சாள் அடித்தா அந்த இடத்துல ஒரு அஞ்சு கேன்சல் ஆயிரும் அப்போ அஞ்சு பை மூணுன்னு மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்கே எல்லாமே ஆப்ஷனில் விகிதத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிற இதை விகிதமாக மாற்றிக்கணும் அப்போ மேலே வர்றது ஃபர்ஸ்ட்டு கீழே வர்றது செகண்டு டிவைடட் பைக்கு பதிலாக ஈஸ்டூ அப்போ அப்போ அஞ்சு இஸ் மூணு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஸ்டின் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பளவு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா சேம் கொஸ்டின் தான் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க உருளையின் ஆரம் ஓகேங்களா ஆரத்தை நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் அதன் உயரத்தில் மூன்றில் ஒன்று அப்ப மூன்றில் ஒன்றுங்கிறது இந்த மாதிரி பின்னமாக தான் எழுதணும் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு ஸோ இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்வல் டு ஒன் பை த்ரீ ஹெச் ஓகேங்களா அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அதன் மொத்த புறப்பரப்பளவு ஸோ உருளையின் மொத்த பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன டூ பையார் ஹெச் ப்ளஸ் டூ இன் டூ பயார் ஸ்கொயர் அதாவது உருளையின் வலைபரப்பு ப்ளஸ் அதுக்கப்புறம் கீழ்ப்பட்டம் மேல் வட்டம் இதோட பரப்பளவையும் கூட்டினா நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் காமனாக இருக்கிறது வெளியேடுங்க என்ன எடுக்கலாம் டூ பை ஆர் எடுக்கலாம் மீதி என்ன இருக்கும் இந்த இடத்துல ஹெச் அந்த இடத்துல ஆர் ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் நீங்கள் சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வேல்யூஸ் ஆருக்கு பதிலாக இந்த ஹெச் சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் பாருங்கள் டூ இன்டூ பை ஆறுக்கு பதிலாக ஒன்று பை மூணு ஹெச் ஹெச் ப்ளஸ் ஆறுக்கு பதிலாக ஒன்று பை மூணு ஹெச் இதை சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் டூ பை இது என்னாகும் ஹெச் பை த்ரீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பின்னமாக எழுதலாம் இல்லையா அப்போ மூணு ஹெச் பிளஸ் ஹெச் டிவைடட் பை மூணு ஸோ என்னாகும் ரெண்டு பை ஹெச் பை மூணு இது என்னாகும் நாலு ஹெச் பை மூணு ஓகேங்களா ஸோ இப்போ பேருக்குங்க என்ன ஆகும் பாருங்க ரெண்டு இந்த இடத்துல நாலு அப்போ எட்டு பை h இன் டூ ஹெச் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை மூ ஒம்பது அப்போ எட்டு பை ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்பது சதுர அலகுகள் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வேல்யூஸ் எதையும் சப்ஸ்ட்ரியூட் பண்ண சொல்லலை அதனால் வந்து நம்ம அவே அப்படியே வச்சுக்கிட்டோம் ஆன்சர் என்ன கிடைச்சிது ஆப்ஷன் C தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எது எதோட மடங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஈஸியாக சம் போட முடியும் ஓகேங்களா

ஸோ கோலத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆரம் கொடுத்துருக்கிறதால நான் ஆர் ஒன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா உருளையின் கன அளவு கன அளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த இடத்துல ஆர் டூன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா ரெண்டு ஆரம் கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃபோர் பை த்ரீ பை பை அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா கேன்சல் ஆகும் ஓகேங்களா ஆர் ஒன் க்யூப் ஆர் ஒன்னா என்ன கோலத்தின் ஆரம் கோலத்தின் ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பன்னெண்டு க்யூப் ஈக்குவல் டூ பை இன் டூ ஆர் டூ என்ன உருளையின் ஆரம் எட்டு அப்போ எட்டு ஸ்கொயர் இன் ஹெச் நமக்கு ஹெச் மட்டும்தான் வேணும் மீதி எல்லாமே ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணால் டிவைடட் பைல வரும் அப்போது நாலு பை மூணு பை இன்டூ பன்னெண்டு க்யூப் டிவைடட் பை பை இன்டூ எட்டு ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ பாருங்கள் பன்னெண்டு க்யூப் எப்படி எழுதிக்கலாம் நம்ம பன்னெண்டு இன்டூ பன்னெண்டு இன்டூ பன்னெண்டுன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா எட்டு ஸ்கொயரையும் நம்ம எட்டு இன்டூ எட்டுன்னு எழுதிக்கலாம் இது வந்து ஹெச் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் அடிக்கிறது எல்லாமே அடிக்கலாம் பாருங்கள் இதை நாலால் அடித்தா ரெண்டு இதை நாலால் அடித்தா மூணு ஓகேங்களா ரெண்டால் அடித்தா இது ஆறு இதை நாலால் அடித்தா ரெண்டு இதை நாலாள் அடித்தா மூணு ரெண்டாள் அடித்தா இது மூணு ஓகேங்களா ஸோ பாருங்கள் பைக்கு பை கேன்சல் ஆகிரும் இது என்ன வரும் நாலு பை மூணு இந்த டிவைடட் பைல எல்லாமே கேன்சல் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஸோ ஒரு மூணுக்கு ஒரு மூணு கேன்சல் ஆயிடும் அப்போ நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு நாமும் என்ன நாமும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தாறு இந்த இடத்துல என்ன என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ சென்டிமீட்டர் ஓகேங்களா உயரம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு சென்டிமீட்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சி ஓகேங்களா ஸோ ரெண்டு கன அளவுலையும் எந்த வித்தியாசமும் இருக்காது கோலத்தை உருக்கி நோக்கி தான் உருளை பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு கனாலும் ஈக்குவல்னு வச்சு நம்ம எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஈக்குவேஷன் க்ராஸ் பண்ணீங்க அப்படின்னா அடித்து போட்டால் மட்டும் போதும் அடித்து போட்டு பெருக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா சேம் கொஸ்டின் தான் என்ன சொல்றாங்க இப்ப கூம்பின் என்ன சொன்னாங்க கன அளவு கூம்பின் கன அளவு ஃபார்முலா நமக்கு தெரியணும் என்ன ஃபார்முலா ஒன் பை த்ரீ பயா ஸ்கொயர் ஹெச் அதாவது உருளையின் கன அளவில் மூன்றில் ஒரு பங்கு ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ஆரம் ஹெச் அப்படிங்கிறது உயரம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மடங்காக உயருது ஓகேங்களா அடுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மடங்காக மாறுது ஸோ மடங்கு இங்கே மாறுது ஸோ ஆறுக்கு பதிலாக மூணு ஆறுன்னு ஹெச்க்கு பதிலாக ரெண்டு ஹெச்ன்னு இந்த இடத்துல சப்ஸ்க்ரூப் பண்ணணும் பண்ணலாமா பாருங்க ஒன்று பை மூணு பை இன்ட்டு மூணு ஆர் த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஹெச் இப்போ இது என்ன ஆகும் ஒன்று பை மூணு பை இன் டூ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஹோல் பவர் என் இது எப்படி எழுதலாம் ஏ பவர் என் பி பவர் எண் எழுதலாம் அப்போ இது என்ன ஆகும் மூணு ஸ்கொயர் இன் ஆர் ஸ்கொயர்ன்னு ஆகும் ஸோ ரெண்டு ஹெச் ஓகேங்களா ஒன்று பை மூணு பை இன் டூ இது ஆகும் மும்மு ஒம்பது ஒம்போது இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ரெண்டு ஹெச் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மூணு ஆள் அடிக்கலாமா அப்படின்னா அடிச்சு போடலாம் ஆனால் அவங்க கேட்கறது கன அளவோட மடங்கு தான் கேட்குறாங்க ஸோ இந்த ஒன் பை த்ரீ ஹெச்ங்கிறது அப்படியே இருந்தால் தான் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்போ ஒன் பை த்ரீ பை ஓகேங்களா ஆர் ஸ்கொயர் ஹெச் இது எல்லாமே ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இதுதான் கன அளவு ஓகேங்களா மீதி இருக்க வேல்யூஸை மட்டும் ஓகேங்களா கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு அதை மட்டும் பெருக்கிக்கலாம் என்ன வரும் ஒன்பது ரெண்டு அப்போ இன் டு பதினெட்டு ஸோ அந்த கூம்போட கன அளவு எத்தனை மடங்காக மாறும் பதினெட்டு மடங்காக அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் தான் கேட்குறாங்க அப்போ அந்த கன அளவோட அப்படியே தான் இருக்கணும் ஓகேங்களா அது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன வருதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல பதினெட்டு அப்படிங்கிறது தான் அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ இன் ப இன் பதினெட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பதினெட்டு மடங்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி தான் ஆன்சர் ஆன்சர் ஓகேங்களா புரியுதுங்களா அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க 9 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்திலிருந்து இருந்து 140 டிகிரி மைய கோணம் கொண்ட ஒரு வட்ட பகுதியை வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வளைவரப்பை காண்க ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு வட்டம் இருக்குல்ல அந்த வட்டத்துல 140 டிகிரி ஓகேங்களா நூற்றி நாற்பது டிகிரி இருக்க வட்டக்கோணம் பகுதியை வெட்டி எடுத்து ஓகேங்களா இதோட ஆரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் வெட்டி எடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த இது இருக்கு இல்லையா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கூம்பா மாத்துறாங்க ஓகேங்களா ஸோ கூம்பா மாத்துறாங்க இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட வளைபரப்பு கேட்குறாங்க ஓகேங்களா என்ன அர்த்தம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கூம்பா மாத்திராங்க அப்போ இதோட பரப்பளவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் அந்த கூம்போட வளைபரப்பு ஓகேங்களா இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டாலே போதும் ஓகேங்களா ஸோ பரப்பளவு இந்த இடத்துல மைய கோணம் கொடுத்துருக்கறதால ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க வட்ட பகுதியின் பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மைய கோணம் டிவைடட் பை முன்னூத்தறுபது டிகிரி வட்டத்தின் பரப்பளவு இப்படி போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பது டிகிரி முந்நூற்றறுபது டிகிரி இன்டூ பை இன் ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆர் பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ ஒன்பது இன்டூ ஒன்பது ஸோ பைக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்க்ரூப் பண்ணிக்கலாம் ஈஸியாக கிடச்சிரும் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஓகேங்களா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதால் அடிக்கலாம் ஒன்பதால் அடிக்கலாம் பாருங்கள் ஒன்பதால் அடித்தா இது நாலு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டால் அடித்தா இது ஏழு 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 கேன்சல் ஆயிரும் மறுபடியும் இதை ரெண்டால் அடித்தா பதினொன்று அப்போ பதினொன்று இன்ட்டு ஒன்பது ஓகேங்களா ஸோ கேர்ஃபுல்லாக அடிங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ண இந்த ஒன்பது அடித்தேன் நாலுன்னு கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த ஜீரோக்கு ஜீரோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒன்பதால் அடித்தேன் நாலு நாலு ரெண்டால் அடிச்சு இங்கே ரெண்டால் அடித்தேன் ஏழு ஸோ ஏழுக்கும் ஏழுக்கும் கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டை இங்கே அடித்தோம் அப்படின்னா பதினொன்று என்ன தான் இருக்குது மீதி பதினொன்று இன்ட்டு ஒன்பது மட்டும்தான் இருக்குது இதை பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் சென்டிமீட்டரா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவுங்களா ஸோ இதை அந்த வட்டக்கோண பகுதியை தான் என்ன பண்ணுறாங்க கூம்பா மாற்றுறாங்க அப்போ கூம்போட வலைபரப்பு கேட்குறதால அதோட பரப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூம்போட வலைபரப்பு ஸோ கூம்பின் வலைபரப்பு எதுக்கு ஈக்குவல் அந்த வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு ஈக்குவல் ஸோ என்ன கிடைச்சிது தொண்ணூத்தொம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இந்த நம்ம என்ன பார்த்தோம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க பதினாறு டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அளவியல் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு டிஃப்ரெண்ட் டைப் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ அளவியல் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா